ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிட்ருக்கு. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜயய்யா அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போ வந்து பொதுவாக திருமணத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்க போகிறவங்க வந்துட்டு ஏழாம் பாவத்தை தான் பார்ப்பாங்க. இந்த ஏழாம் பாவத்தில் எந்த ராசி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. இந்த 7-2 வந்து கேது அமர்ந்தால் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் அந்த இடத்துல நடக்கும்? ஆமாம், அப்படி வரக்கூடாது. அப்படி சேர்த்துடுறாங்க, அப்படி சேர்த்துடுறாங்க, சேர்த்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல கேது வரக்கூடாது. ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவர் வந்து மேச லக்கணம், அந்த பொண்ணும் மேச லக்கணம், ரெண்டு பேரும் ஒரே லக்கணம். இது ரெண்டு பேருக்கு ஏழையே கேது. ஒரே பிரச்சனையோ பிரச்சனை, ஐயோ ஐயோ ஐயோ, அவங்க வீட்டில் பிரச்சனை தாங்க முடியலை. சரி, இது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்ணோட ஜாதகப்படி கேது 10 டிகிரியில் இருக்குது, ஆணோட ஜாதகப்படி 15 டிகிரியில் கேது இருக்குது, 15 டிகிரியில் கேது இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் கலத்திர கிரகம் சுக்கிரனும் செவ்வாயும் அவங்க ஜாதகத்தில் மாட்டி கிடக்கு. ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ரெண்டு இதுக்கு பேர் அவங்களுடைய கேது மேலே பெண்ணுடைய ஆணுடைய கேது மேலே பெண்ணோட கேது. இதில் செவ்வாயும் சுக்கரனும் அந்த காம்பினேஷனோட மெர்ஜாயிருது. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையோ பிரச்சனை, சரியான பிரச்சனை ஒன்றும் சால்வாகவே இல்லை. டைவர்ஸ் நடக்குது, டைவர்ஸ் வழக்கு நடக்குது. ரெண்டு பேரும் கோர்ட்டு போகும்போது சண்டை போட்டுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை வாழ வைக்கணும், வாழ வைக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ என்கிட்ட அந்த ஜாதகம் வருது. ஒன்று, இது எப்படிங்க சேர்த்தீங்க என்ன? சரி, இது ஆல்ரெடி பிரபஞ்சம் சேர்க்கறது தான் உண்மையான விஷயம், அதுதான் நம்ம ஆதங்கத்தில் கேட்குறதானே. இது யாருங்க இப்படி சேர்த்தது? ஏங்க, ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க, அப்புறம் தான் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்கன்னு. சரி, விடுங்க, நடந்து போச்சு. சரி, இப்போ என்ன செய்யணும்னு, ஐயா ரெண்டு பேரும் சேர்றதுக்காக வழி இருக்கா? சரி, நேராக கும்பகோணம் பட்டீஸ்வரம் கோபிநாத பெருமாள் கோயில். கோபிநாத பெருமாள் ரெட்டை ஆஞ்சநேயர் கோயில், ரெட்டை ஆஞ்சநேயர் அங்கே உள்ளே இருக்கார். ரெண்டு கேது வந்துட்டால் ரெண்டு ஆஞ்சநேயருமா, துலாம் வந்து காத்த ராசிம்மா, துலாம் காத்த ராசி, ஆஞ்சநேயர் யார்? வாயு புத்திரன். அப்போ ரெண்டு கேது ஒன்றா சேர்ந்துருச்சா? சரி, நீங்கள் போய் வேண்டிட்டு வாங்கம்மா, ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் போய் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாளில் வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிட்டு வாங்க, ஏதாவது மாற்றம் தருதான்னு பார்ப்போம். திருப்பி வந்து சிறப்பு பூஜை பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்கன்னு ஒரு இடம் போய் ரெண்டு இடம் போய் வேண்டுறாங்க. வேண்டிட்டு வரும்போது மறுமுறை கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜஸ் கோர்ட்டார் என்ன பண்ணுறாரு, போய் ரெண்டு பேர் தனியாக பேசிட்டு வாங்கன்றாரு. அவங்களுக்கு நீரெண்டு முயற்சி பண்ணுங்கள், போய் பேசிட்டு வாங்க போங்கன்னு. போன இடத்துல ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிக்கிருச்சு. திருப்பி போய் அதே ஆஞ்சநேயருக்கு போய் ரெண்டு பேரும் சிறப்பு பூஜை பண்ணி இப்போ குழந்தை பார்த்து நல்லா இருக்காங்க. அது அந்த நேரம் வந்தது. அப்போ ரெண்டு கேது ஒரே ஆண் ஜாதகத்துலேயும் ஒரே கேது, அதே இடத்துல கேது, பெண் ஜாதகத்தில் அதே இடத்துல கேது. ரெண்டு பேரும் விரும்பிடுறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் அந்த கிட்டத்தட்ட சம வயசு, ஒரே வருடம் பிறந்தவங்க, 3 மாதம் தான் முன்னப்புண்ண. ரெண்டு உறவுக்குள்ளே விரும்பிடுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போன இடத்துல ரெண்டு பேரும் விரும்பிடுறாங்க, மீட் பண்ணிடுறாங்க. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு பையனுடைய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த பெண் அவங்களுடைய உறவு கல்யாணத்துக்கு போன இடத்துல இந்த பொண்ணுக்கு அவங்களால ரிலேட்டிவ் ஏற்கனவே அறிமுகமான அந்த இடத்துல தான் அதிகம் அறிமுகமாகுது. மீட் பண்ணுறாங்க, விரும்பிடுறாங்க, கல்யாணம் முடிச்சிடறாங்க, சண்டை போட்டுறாங்க. நான் தான் என்ன சொன்னேன், கேது கேசம் எந்த பிரச்சனையும் வருதோ கேதுங்கிறது முடி உதிர்ந்தாலும் முளைக்கும், ரைட்டா? தலைமுடி கொட்டினாலும் திருப்பி முளைக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் இதை பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரெண்டு கேது ஒரே இடத்துல சங்கமிக்குது. ஆணுடைய கேதுவும் துலாத்தில், பெண்ணோட கேதுவும் துலாத்தில், உட்காந்த வீடு காற்று வீடு, வாங்கினது சுவாதி எப்படி இருக்கும்? நரசிம்மருடைய நட்சத்திரம் அது. ஏமா, ஒரு ஜாதகத்தில் பொதுவாக வந்து ராகு ஒரு கிரகம் வக்கரமாகி வக்கர கிரகத்தோட போய் சேரக்கூடாது. இப்போ லக்னம் சுவாதி வாங்கிடும், லக்னாதிபதியும் சுவாதியில் உட்காரக்கூடாது, அதுதான் பிரச்சனை. தலை பின்னமாயிரும். ஒரு குழந்தையுடைய ஜாதகம் கொண்டு வராங்க, கொண்டு வந்தோடனே ஜாதகம் ஆன்லைனில் பார்க்குறோம், இந்த குழந்தை நகர முடியாமல் இருக்கா? ஆமாம் சார், நகர முடியாமல் இருக்குது. நம்ம எடுத்தோடனே ஊனமானு கேட்கக்கூடாது. நகர முடியாமல் இருக்கா, செயல்படாமல் இருக்கா? ஆமாம் சார், பிறந்ததுலேருந்து செயல்படல, பிறந்ததுலேருந்து செயல்படல அப்படின்னு பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு. அப்போ அந்த வக்கர கிரகத்தோட நட்சத்திரத்துலேயே போய் சேருது.
வக்கரம் பெற்றக்கிறாங்க அப்பக்கப்போ அக்கிரமம் பண்ணும், அப்பக்கப்போ அக்கிரமம் பண்ணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, அந்த ஆஞ்சநேயருங்கிறது ஒரு வக்கரமான ஒரு உக்கரமான ஒரு தெய்வம், கரெக்டாக. அப்போ அந்த சுவாதியிலே இருக்குது, பெருமாளுக்கு வந்து கட்டுப்படுவார் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு பெருமாள் கட்டுப்படுவார், பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் கட்டுப்படுவார், ரெண்டு பேருக்குள்ளக்க அந்த பெருமாள் கோயிலில் கூட ஆஞ்சநேயர் செலவு இருக்கும், சன்னதி இருக்கும், ரைட்டா. அப்போ நீங்கள் அங்கே போய் பட்டீஸ்வரத்தில் ரெட்டை ஆஞ்சநேயர், ரெட்டை ஆஞ்சநேயர் நல்லா மனமுருகி வேண்டுங்க, மனமுருகி வேண்டுங்க அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சிருக்கு. அப்போ பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்குது கோபிநாத பெருமாள், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோயில், அது பழமையான கோயில், ரொம்ப நாளாக புனரமைக்க முடியாமல் அது இருந்த கோயில், இன்னமும் புனரமைச்சாங்களாங்கிறது தெரியல. நான் எப்பயோ போனது, இன்றைக்கும் அந்த ரெட்டை ஆஞ்சநேயரை பார்த்தது யாருக்கோ பரிகாரத்துக்கு யூஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அதை வெளியில் சொல்லவே இல்லை, இப்போ தான் நான் முதல்ல சொல்கிறேன். இது நடந்து ரொம்ப நாளாச்சு, ட்ராவல் ஸ்பீடில்னால எல்லா பக்கம் சுற்றுறமில்ல. அப்போ போகும்போது அந்த கோயில்களில் அந்த தலை வரலாறு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வரலாறுகளை கேட்டு அந்த ஆஞ்சநேயர் திருப்பணி செய்யக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து உத்தரவு கேட்டிருக்கிறாங்க, இது செய்யலாமா வேண்டாமா, நீ மழை வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க. மழை அடைமழையாக அடித்ததான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளக்க ஒரு பெருமாள் பக்தர் வேண்டி உனக்கு திருப்பணி செய்ய போகிறோம், செய்யலாமா கூடாதா, மழையாக வந்து காட்சி கொடுன்னு சொல்லி மழை அவ்வளோ மழை அடித்ததான் அரை மணி நேரத்துக்குள்ளே கருமேகம் சொல்லுது. அந்த கோயிலை பற்றி ஒரு ஒரு வரலாறு இருக்குது. அவ்வளோ ஒரு பவரான ஆஞ்சநேயர் அவர், சாதாரணமான ஆஞ்சநேயர் இல்லை, பீமனுடன் சண்டை ஓட்ட ஆஞ்சநேயர் அவர், புரியுதாமா. அது ராமர் பாதம்பட்ட இடங்களெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் தேடி அலையும் பொழுது அப்போ பீமன் வந்து நடக்கும் பொழுது ஒரு வயதான தோற்றத்தில் ஆஞ்சநேயர் இருந்திருக்கார், பீமனோட தலைக்கணத்தை இறக்கணுங்கிறக்காக. அப்போ அவருடைய வாழ் தரையில் படர்ந்து கிடந்திருக்கு, பெரிய வானரமே வாழை சுருட்டி வைக்கக்கூடாதான் இருக்காங்க, என்னால் வயசாகி போயிடுச்சு வானரத்தை சுருட்ட முடியாது, நீ வேணால் வாழை சுருட்டி வச்சுட்டு போனாரா. வாழை தூக்கவே முடியாமல் பீமனே தன்னுடைய தலைக்கணத்தை குறைச்சி அப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி விஸ்வரூபம் காட்டிய ஆஞ்சநேயர் அவர், தன்னுடைய சுயரூபத்தை விஸ்வரூப தரிசனம் காட்டியிருக்காரு பீமனுக்கு. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அவர், ரெட்டை ஆஞ்சநேயர், ரெட்டை பலம் கொண்டதுனால ரெட்டை ஆஞ்சநேயர்னு அவருக்கு பேர், ரைட்டா. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே இடத்துல கேதுனால சொன்னேன், அது காத்து ராசியாக இருந்தாலும் சொன்னேன், நிலராசி அந்த மாதிரி சொல்ற பரிகாரம்லாம் எங்களுக்கும் அப்படி இருக்குன்ட்டு ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. அதுக்கு நான் ஒன்று இது வந்து அதையும் அந்த பதிவுலேயே சொல்லி ஜாதகத்தை ஆய்வு பண்ணாமல் சொல்ல முடியாது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஓகே சரியா, ஓகே சார். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.